عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் இரவு தொழுகையுடைய முக்கியத்துவங்கள் என்ற தலைப்பில் தொடராக சில செய்திகளை பேசி வருகின்றோம். ஆரம்பமாக முதலாவது கிளிப்பில் இந்த இரவு தொழுகையுடைய முக்கியத்துவங்கள், அதிலும் குறிப்பாக கடைசி இரவில் தொழும் பொழுது என்னென்ன சிறப்புகள், என்னென்ன அம்சங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன என்பதையெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைத்திருந்தேன். இன்று இரண்டாவது இந்த இரவு தொழுகை என்ற தலைப்பில் இரண்டாவது கிளிப்பில் வந்து இரவு தொழுகை சம்பந்தமான பெயர்கள், அதாவது வித்ர் இருக்குது, தியாமலைன் இருக்குது, சலாத்துலைன் இருக்குது, தஹஜ்ஜத் இருக்குது, தராவியான் இருக்குது, இதெல்லாம் ஒரே தொழுகையை குறிக்கிறதா, அல்ல ஒவ்வொரு தொழுகைக்கும் தொழுகையுடைய ரக்காயத்துடைய எண்ணிக்கை இருக்குதா, இது எப்படி என்பதை வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நான் தெளிவுபடுத்த இருக்கின்றேன். நபி அவங்க முதலாவது ஒரு செய்தியை சொல்றாங்க வந்து முஸ்லீம்ல 1380 ஹதீஸ், 1380 ஹதீஸ்ல வந்து அதாவது ஐயக்கும் ஹாஃப அல்லா யகூம மின் ஆகிரில் லைலி ஃபல் யகுதிர், அதாவது இரவு தொழுகை வந்து கடைசி தொழுகை தான் சிறப்பு, கடைசி இரவு தொழுகை தான் சிறப்பு. இப்ப நபியம் என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து கடைசி இரவில் எனக்கு எழும முடியாது என்று பயப்படுகின்றாரோ ஃபல் யகுதிர் சும்மல் இருப்பது, அவர் என்ன செய்ய தூங்குவதற்கு முன்னால் வித்திரையை தொழுது விட்டு பிறகு தூங்கட்டும் என்று சொல்றாங்க. அதாவது நபிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, சிலருக்கு வந்து கடைசி இரவு எழும்ப முடியாது, யாரு வயசான ஆளுக்கு, நோயாளிகள், சில நேரம் டேப்லெட்ஸ் போட்டு படுத்தாங்கண்டா, மாத்திரையை போட்டு படுத்தாங்கண்டா எழும்ப முடியாது, சில நேரம் அந்த மஸ்தில் அப்படியே அந்த மயக்கத்துல அந்த மாத்திரையுடைய பவர் என்ன செய்யும், ஆனால் எழும்ப விடாது. அதே போல வந்து பாரமான வேலை செய்யறவங்க வேலை செஞ்சுட்டு வந்து திருப்பி கடைசி இரவு எழுப்பிக்கிற மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு நபியம் ஒரு அனுமதி கொடுக்குறாங்க என்னன்னு சொன்னால், ஐயக்கும் அல்லாஹ், யாரு கடைசி இரவில் எழும்ப முடியாது என்று பயப்படுகின்றாரோ ஃபல்யுத்திர், அவர் வித்ர தொழுது கொள்ளட்டும், சும்மல் இருக்கும், அவர் என்ன செய்யட்டும், பிறகு தூங்கட்டும். அதாவது நபி அவங்களுடைய வேறு செய்தி நாங்கள் எடுத்து பார்க்க நேரத்தில் உங்களுடைய கடைசி தொழுகை வந்து வித்ர ஆக்கி கொள்ளுங்க, அது மின் முன்னிரவுல தொழுதாலும் சரி கடைசி முடியும் போது ஒத்தப்படைய அமையணும், நடு இரவுல தொழுதாலும் அந்த முடிவு ஒத்தப்படைய அமையணும், கடைசி இரவுல தொழுதாலும் அந்த முடிவு ஒத்தப்படைய அமையணும், அதுதான் வித்ருன்றது. அதை சொல்ல சொல்றேன், உங்களுக்கு கடைசி இரவுல எழுந்து தொழ முடியாதா, நீங்க முன்னிரவுல என்ன செஞ்சீங்க, அது வித்ர தொழுது கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அது தொடர்ந்து ரசூல் அந்த ஹதீஸ சொல்றாங்க, வமன் வசித்த பி கியாமின் மின் அல்லைல், யாருக்கு கடைசி இரவில் எழும முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதோ ஃபல்யூத்திர் மின் ஆகிரிஹி, அவர் கடைசி இரவில் எழும்பி என்ன செய்யும், தொழுது கொள்ளட்டும். ரெண்டே அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து முன்னிரவுல தான் தொழ முடியும், கடைசியில தொழ முடியாது, ஒரு காரணம் இருக்குது என்றா முன்னிரவுல அதை வித்ர தொழுது முடிச்சுக்கலாம், இஷாவை தொழுதுட்டு, இஷாவுடைய 92 தொழுதுட்டு, குறைஞ்சது 1 ரக்காய், கூடியது 11 ரக்காய். நாங்க இன்ஷா அடுத்த கிளிப்ல அந்த எண்ணிக்கை சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். அல்ல எனக்கு கடைசியில தான் தொழ முடியும்னு சொன்னா கடைசியில் என்ன செஞ்சு கொள்றது, அந்த தொழுகையை நாங்க அமைச்சு இஷாவை தொழுதுட்டு, இஷாவுடைய சுண்ணத்தை தொழுது பாடுத்துட்டு கடைசியில எளிமை என்ன செய்யறது, எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த சக்திக்கு ஏற்ப அந்த தொழுகையுடைய எண்ணிக்கையை குறைந்தது 1 ரக்காய், கூடியது 11 ரக்காயத்தை தொழுது கொள்றது. ஏன்னா நாங்க ஆரம்பத்திலே பார்த்தோம், அந்த நேரத்துல வந்து கிராத் ஆகிரில் லைலி, அந்த கடைசி இரவுல வந்து கிராத் ஓதும் போது அந்த கிராத்தை கேட்பதற்காக வேண்டி மஹ்தூரத்தும் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள், வதாலிக்கு அஃபுல்லா தான் சிறப்புன்னு நாங்க பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில வந்து இது முதலாகும். சரி, இப்ப இந்த பேர்கள பிரச்சனை இருக்குது, இந்த வித்திரன் இருக்குது, கியாமலை இருக்குது, சலாத்துலைன் இருக்குது, தஹஜ்ஜத்ன் இருக்குது. இப்ப நீங்க வெளியே தெரிய வழியை கொள்ளுங்க, யார் கடைசி இரவுல எழும்பி தொழ முடியாதுன்னு எண்ணி முன்னிரவுல தொழுகுறாரோ, உதாரணத்துக்கு இஷாவை தொழுதுட்டார், இஷாவுடைய சுண்ணத்து 2 ரக்காயத்தையும் தொழுதுட்டார், இப்ப அவர் என்ன செய்யறாருன்றால், சரி ஒரு 3 ரக்காய் தொழுவார், நம்ம சக்தி கேட்க ஒரு 3 ரக்காய் தொழுறான்னு வச்சுக்கணும், உதாரணத்துக்கு 3 ரக்காய், ஏன்னா கடைசி ஒத்தப்படையாத முடியணும், இஷாவை ஃபர்ல தொழுதுட்டாரு, சுண்ணத்து 2 ரக்காயும் தொழுதுட்டாரு, இஷா பின்னுக்குள்ள சுண்ணத்தையும் தொழுதுட்டாரு, இப்ப 3 ரக்காயத்தை என்ன செய்யறாரு, தொழுதுட்டு நாங்க படுப்போம், எனக்கு கடைசி இரவுக்கு எழும்ப முடியாது அப்படின்னா, இவருக்கு 3 பேர் வரும், முன்னிரவுல 3 ரக்காய் தொழுதான், அதை 1, 3, 5, 7, 9, 11, இப்ப 3 வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இப்ப 3 துறை வச்சுக்கோங்க, இவருக்கு 3 பேர் வரும், என்னென்றால் சலாத்துல் லைல், அதாவது இரவு தொழுகை, இரவுலதான் அவர் தொழுகிறார், அதனால சலாத்துல் லைல் என்ற பேர் வரும். அடுத்தது கியாமுல் லைல், நின்று தொழுகிறார், அதுக்கு கியாமுல் லைல் என்று வரும். 3வது அது ஒத்தப்படையா முடிக்கிறார் வித்ர். அப்ப இந்த 3 பேர் என்ன செய்யும், இந்த முன்னிரவுல தொழுதா வரும்,
முன்னிரவுளோ நடுஇரவுளோ தொழுதால் இந்த மூணு பேர் வரும். எது? சலாத்துல் லைல், கியாமுல் லைல், வித்ர். சரி, இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, கடைசி இரவு எழுப்பி தொழுறான். முன்னிரவுல வந்து இஷா தொழுதுட்டு சுன்னத்தை தொழுது படுத்துட்டு கடைசி இரவு எழுப்பி தொழுகிறான். அவருக்கு நாலு பேர் வரும். இந்த தஹஜ்ஜத்துன்னு சொன்னால் அதாவது தூங்கி எழும்புறதுக்கு சொல்றது. அப்ப அவருக்கு நாலு பேர் வரும். எப்படி வரும்? இப்போ நாளத்துக்கு மூன்று ரக்காய் தொழுறோம் வச்சுக்கோங்க, கடைசி இரவு எழும்பி மூன்று ரக்காய் தொழுறான். அப்ப சலாத்துல் லைன் இரவு தொழுக, இரவுல தொழுகிறான். சரி, கியாமுல் லைன் நின்று தொழுகிறான், அதுவும் சரி. மூணாவது வந்து தூங்கி எழுந்தா தொழுறான் தஹஜ்ஜத், அப்ப மூணாவதும் சரி. நாலாவது ஒத்தப்படையே முடிக்கிறான் வித்ர். அப்ப இந்த நாலு பேர் வரும். ஆகவே விளங்கிக் கொள்ளுங்க, அந்த நேரத்தை பொறுத்து அந்த தொழுகைக்கு பேர் அமையும். இந்த ஒவ்வொரு இந்த தொழுகை வந்து வித்ருன்னு சொன்னா வேற தொழுகை, அது ஒரு பதினோரு ரக்காயத்து இருக்குது, அல்லது இத்தனை ரக்காயத்து இருக்குது. தஹஜ்ஜத் தொழுகைன்னு சொன்னா அது வேற தொழுகை, அதுக்கு வேற எண்ணிக்கை இருக்குது. அதே போல சலாத்துல் லைல் சொன்னா அது வேற தொழுகை, அதுக்கு வேற எண்ணிக்கை இருக்குது. கியாமுல் லைல் சொன்னா அது வேற தொழுகை, அதுக்கு வேற எண்ணிக்கை இருக்குது. அப்படி எல்லாம் நம்பியும் கண்டுதரல, இதெல்லாம் ஒரே தொழுகை தான். பின்னுக்கு நாங்க இந்த தொழுகையுடைய எண்ணிக்கையை பத்தி பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு அது தெளிவா விளங்கும். நபி அவங்க இந்த தொழுகையைத்தான் எப்படி எல்லாம் தொழுதிருக்கிறாங்க என்பதை இன்னும் தெரியா விளங்கும். அப்ப இது உங்களுக்கு இன்னும் லேசாக விளங்குறதுக்கு, அதாவது எந்தெந்த நேரத்துல தொழுகிறோமோ அதை வச்சுதான் அந்த தொழுகைக்கு பெயர் என்ன விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நீங்க முன்னிரவுல தொழுகிறீங்க, அதனால மூணு பேர் வருது. ஒண்ணு சலாத்துல் லைல் வருது, கியாமுல் லைல் வருது, வித்ர் வருது. பின்னிரவுல தூங்கி எழுந்து தொழுகிறனால நாலு பேர், தஹஜ்ஜத் என்ற பேர் கூட வருது. அப்ப அந்த இடத்தை பொறுத்து, அந்த நேரத்தை பொறுத்து என்ன செய்யப்படுது, அந்த தொழுகைக்கு பேர் வைக்கப்படுது. இப்போ இப்ப வாங்க உங்க தெளிவுக்காக வேண்டி, இப்ப நாங்க வளமையா அஞ்சு நேரம் ஃபர்லான தொழுகை தொழுகிறோம், சரியா? இப்ப சுபுகு தொழுகை, அதுக்கு ரெண்டு பேர் இருக்கு, சுபுகுன்றும் இருக்குது, ஃபஜ்ருன்றும் இருக்கு. ரெண்டு ஒரே தொழுகை தான் குறிக்குது. சுபுகு தொழுகைண்டா வேறு, ஃபஜ்ரு தொழுகைண்டா வேறு, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. சுபுகு தொழுகை என்று சொன்னாலும் சுன்னத்து ரெண்டு, ஃபர்ல ரெண்டு தான். ஃபஜ்ரு தொழுகைன்னு சொன்னாலும் சுன்னத்து ரெண்டு, வெளிச்சம் வருது. அப்ப அந்த வெளிச்சம் வரனால அப்ப இந்த இருள் போய் வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் வெளியே வரணும். அப்ப அந்த நேரத்துல தொழுகிறனால என்ன நடக்குன்னு சொன்னால் அதுக்கு ஃபஜ்ரு தொழுகை. இப்ப உங்களுக்கு வழங்கியிருக்கும், அந்த நேரத்தை வச்சுதான் இந்த இரவு வந்து அப்படி போகுது, வெளிச்சம் வருது, அப்ப ஃபஜ்ர். அந்த நேரத்தை வச்சு ஃபஜ்ரு தொழுகை, சுபுக அதிகாலை தொழுகிறதுனால சுபுக தொழுகை, ரெண்டு ஒரே தொழுகை தான். சரி, இப்ப நாங்க லுஹா தொழுகிறோம், காலை முற்பகல் தொழுகை. வல்லுஹா வல்லைலி, முற்பகல் மீது சத்தியமாக வல்லுஹா, லுஹா தொழுகை. லுஹா தொழுகை எப்ப தொழுகிறோம்? சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி பிரமாணம் உயர்ந்ததுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன செய்யறோம்? லுஹா தொழுகையை தொழுகிறோம். ஏன் லுஹானதுக்கு பேர் வந்துச்சு? முற்பகல். ஏஎம் பிஎம் சொல்றோம், முற்பகல் பிற்பகல் சொல்றோம். அப்ப அந்த முற்பகல்ல தொழுகிறனால அந்த நேரத்தை வச்சுதான் அந்த தொழுகைக்கு பேர். லுஹா தொழுகை என்னது? முற்பகல். அப்ப அந்த நேரத்தை வச்சு லுஹா தொழுகை. நல்லா கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு விளங்கிருச்சுனா அந்த இரவு தொழுகை வித்ரா, தஹஜ்ஜத்தா, கியாமுல் லைலா, சலாத்துல ரொம்ப கிளியரா சிம்பிளா விளங்கிருங்க நீங்க. சரி, அப்ப அந்த முற்பகல் தொழுகிறனால லுஹா தொழுகை. இப்ப லுஹர் தொழுகிறோம். லுஹர்னா என்ன? நடு உச்சிக்கு சொல்றது, நடுப்பகுதிக்கு லுஹர்னு சொல்றது. அப்ப சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்தவுடன் தொழும் தொழுகை லுஹர் தொழுகை. இப்ப எதை வச்சு லுஹர் தொழுகை பேர் வருது? சூரியன் உச்சியில் நிக்குது, உச்சில் நிக்கிற நேரத்தை தொழக்கூடாது. இப்ப சாஞ்சிருச்சு, லேசா சாஞ்சிருச்சு, சாஞ்ச உடனே என்ன நடக்குது? லுஹர். அப்ப அந்த லுஹர் அந்த நேரத்தை வச்சு லுஹர். இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும். சரி, அடுத்தது அசர் தொழுகிறோம். அசர்னா என்ன? இந்த சூரியன் சாயிறது கொஞ்சம் குளிரான நேரம். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மண் சல்லல் பருதைனி தஹ்ரல் ஜன்னா, யார் இரண்டு குளிர்ச்சிகரமான தொழுகையை தொழுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வான். ஒன்று சுபுக தொழுக, அடுத்து அசர் தொழுக, ரெண்டும் கூலான நேரம். சூரியன் கடுமையா இருந்து அப்படியே அப்படியே தனியுது அந்தி நேரம், மாலை நேரம், ஈவினிங் டைம். இப்ப அப்ப அந்த நேரத்துல சூரியன் உஷ்ணம் தனியக்கூடிய நேரத்துல தொழுவதன் காரணமாக அசர் தொழுகை. பாருங்க, அந்த நேரத்தை வச்சுதான் அந்த நேரத்தை தொழுவும் போது அதுக்கு அசர் தொழுகை. சரி, மகரி வரி அது மறைகிறது. அந்த குரால் அல்லாஹ் சொன்னா மஷ்ரிக்குமல் மகரிப் நல்லா சொல்றான், அல்லாஹ் கிழக்கு மேற்குன்னு சொல்றான். இப்ப சூரியன் மேற்குல மறையுது, மறைந்த உடன் தொழும் தொழுகை மகரிப் தொழுகை. மகரிப்ல என்னது? அப்படியே சூரியன் அந்த கரீப், அந்த அதாவது அந்த மேற்கு திசையில வந்து சூரியன் அப்படியே மறையுது,
அப்ப மறைந்த உடன் தொழுவனால, அப்ப அந்த மேற்கு பகுதி அப்படி மறையுது, மறைந்தவுடன் தொழுவனால மகரி தொழுகை. அந்த நேரத்தை வச்சு என்ன செய்யப்படுது, அந்த தொழுகைக்கு மகரின்னு பேர். இஷா தொழுகை, இஷான்னா என்னது, அதாவது இருளால் சூழ்ந்து கொள்வது அர்த்தம். இருளால் மூடிக்கொள்றது, இருள் சூழ்ந்து கொள்றதுக்கு இஷா. அஷாண்டா இரவு சாப்பாடு. அப்ப இஷான்னு சொன்னா அப்படியே மூடிக்கொள்றது. அப்ப இரவு மூடியவுடன், இரவு வந்தவுடன், இரவு சூழ்ந்தவுடன் தொழும் தொழுகை இஷா தொழுகை. அதான் இஷா, இரவு வந்தவுடன் தொழுகிறோம். இப்போ பாருங்க, ஒரு அளவுக்கு நீங்க வழங்கியிருப்பீங்க. அந்தந்த நேரத்தை வச்சுதான் இந்த தொழுகைக்கெல்லாம் பேர் வைக்கப்பட்டிருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஜனாசா தொழுகை தொழுவோம். இப்ப ஜனாசா தொழுகை எப்ப தொழுகிறோம், டெய்லி தொழுகிறோமா? இல்ல, ஜனாசா மையத்தை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு தொழும் போது ஜனாசா தொழுகை. அப்ப ஜனாசா பக்கு, அப்ப அதோட சம்மந்தப்படுவாங்க, ஜனாசாவோட சம்மந்தப்படும். ஜனாசா கொண்டு வந்து வச்சு தொழும் பொழுது ஜனாசா தொழுகை, அப்ப அதோட சம்மந்தப்படும். அதே போல பாருங்க, ஈது தொழுகை, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதுஹா சொல்லுவோம். இப்ப நோன்பு எல்லாம் பிடிச்சிட்டு, ஒரு மாசம் நோன்பு பிடிச்சிட்டு தொழும் தொழுகை ஈதுல் ஃபித்ர். சரியா, அப்ப ஈதுல் ஃபித்ரு. அப்ப இதுக்கு அந்த நேரத்தை, அந்த நோன்பு பிடிச்சி, நோன்பு முடிஞ்சு அந்த தொழக்கூடிய நேரத்துல ஈதுல் ஃபித்ர், அந்த நேரத்துல தொழுதன் காரணமாக ஈதுல் ஃபித்ர். நோன்பு முடிஞ்சாச்சு, அதுக்கு அடுத்து நபி அவங்க சொன்ன மாதிரி அந்த நேரத்தை தொட ஈதுன்னு சொல்றோம். அதே இப்ப ஈதுல் அதுஹா அப்படின்னா ஹஜ் பெருநாள் தொழுகை. அந்த நேரத்தை வச்சு அந்த பேர் ஹஜ் பெருநாளை வச்சு என்ன செய்யப்படுது, அந்த ஈதுல் அல்லஹா என்று நாங்கள் சொல்றோம். அதே போல பாருங்க, இந்த மழை வேண்டி தொழுகை, சலாத்து இஸ்திஸ்கான்னு சொல்லுவாங்க. மழை வேண்டி தொழுகை, இது எப்படி டெய்லி தொழுகிறோமா? மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் சலாத்து இஸ்திக்கா தொழுவோமா, இஸ்திஸ்கா தொழுவோமா? தொழ மாட்டோம். அப்ப எப்படி, கடுமையான வெயில், வறட்சி, தண்ணி இல்லை, சரியான பஞ்சம் மாதிரி இருக்குது, என்ன செய்யறது? இப்ப என்ன செய்வாங்க, இஸ்திஸ்கா தொழுகை, மழை வேண்டி தொழுகை தொழுவாங்க. அப்ப அந்த நேரத்துல தொழுவதன் காரணமாக அதுக்கு பேர் என்ன, சலாத்து இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகை. அதே போல சூரிய கிரகண தொழுகை, சந்திர கிரகண தொழுகை, குசுஃபைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யறது, அந்த சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது அல்லது சந்திர கிரகணம் நடக்கும் போது சலாத்துல் குசு, சலாத்துல் குசு, என்ன செய்யறது, அந்த நேரத்துல சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது தொழுகின் காரணமாக அதோட டச் பண்ணி அதுக்கு பேர். அதே போல இன்னும் பார்க்கலாம், சலாத்துல் ஜும்மா, ஜும்மா தொழுகை. இப்ப ஜும்மா தொழுகை என்ன, என்ன எல்லாம் ஒரே இடத்துல இருந்து போய் தொழுகின் காரணமாக, ஒரு இடத்துல போய் தொழுகின் காரணமாக எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தொழுது, ஜும்மா தொழுகை. இப்படி அப்ப இப்ப வச்சு பாரு, இப்ப ஒரு அளவுக்கு விளங்கியிருக்கும் இந்த தொழுகையுடைய பெயர் எப்படி இருந்தா, வேற மாதிரி விளங்கக்கூடாது. அப்ப லேசான ஒரு அமைப்பு தான் இது. அப்ப அந்த எந்தெந்த தொழுகையோ அதோட அந்த நேரத்தோட அந்த இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், அப்ப அந்த காலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், அதான் அந்த தொழுகையுடைய பெயர்கள். இப்படி அங்க வாங்க, அப்ப முன்னிரவு ஒருத்தர் தொழுகிறான், இந்த இரவு தொழுகை என்ன செய்யறாரு, கடைசி இரவு எளிமே தொழ முடியாது. இப்ப முன்னிரவுல தொழுகிறான், இப்ப நான் ஆரம்பத்து வசன விளக்கத்தை எடுங்க, மூணு பேர் வரும். ஏ முன்னிரவுல தொழும் போது சலாத்துல என்னது, இரவு தொழுகை, அப்ப இரவுல தான் தொழுகிறான். சரி, கியாமல்ல என்ன, நின்றுதான் தொழுகிறான், அப்ப அதுவும் சரி. மூணாவது ஒத்தப்படைய முடிக்கிறான், அந்த ஒத்தப்படைய முடிக்கிறதுக்கு தான் வித்து. அப்ப என்னது, அப்ப மூணு பேர் வந்துருச்சு. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறார், கடைசி இரவுல தான் தொழுகிறான், ஒரு மூன்று ரக்காய் தொழணும் வச்சுக்கிறீங்க. இப்ப இந்த மூணு பேரோட தகாஜத்தை விழித்து தூங்கி எலும்புறதுதான் விழித்து விழித்து விழித்தன்னு சொல்றது, எலும்புறன்னு சொல்றது. அப்ப தூங்கி எலும்பி தொழுவதன் காரணமாக அதுக்கு பேர் என்ன, தஹஜ்ஜத். ஒண்ணுமே இல்ல, வித்ர தொழுகை என்பது வேறு, தஹஜ்ஜ தொழுகை என்பது வேறு, கியாமல் தொழுகை என்பது வேறு, சலாத் தொழுகை என்பது வேறு, இதையும் தாண்டி தராவியா என்பது வேறு. இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டித்தரல, எல்லாம் ஒன்று தான், இதெல்லாம் ஒன்று தான். எண்ணிக்கை தொழுகையுடைய எண்ணிக்கையும் 11 ரக்காய். நீங்க தெரிய வழங்கிக்கொள்ளுங்க, இந்த ரமலானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விசேஷமாக எந்த தொழுகையும் எங்களுக்கு காட்டித்தரல. தொழுகை விஷயத்துல விசேஷமாக ரமலானுக்கு என்று ஒரு பிரத்யேகமாக தொழுகங்களை எந்த தொழுகையும் காட்டித்தரல. ரமலான்ல வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களை ஜமாத்தா தொழுதிருக்கிறாங்க, ஆர்வம் ஒட்டிக்கிறாங்க. ரமலானும் அதே தான் தொழுதாங்க, ரமலான் அல்லாத காலத்திலும் அதான் தொழுதாங்க. நாங்க அடுத்த தலைப்புல அதை விரிவா பார்ப்போம். ரமலான்ல அதைத்தான் தொழுதாங்க, ரமலான் அல்லாத காலத்திலும் அதே எண்ணிக்கை தான் நபி அவங்க. நீங்க ஹதீஸ், ஆயிஷா அன்ஹாவுடைய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹதீஸ், நிறைய ஹதீஸ் இருக்கு. எடுத்து பாத்தீங்கன்னா ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இப்படித்தான் தொழுதார்கள், அப்படிதான் வரும். அப்ப நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சில மக்கள் விளங்காம புரியாம அதை அணுக தெரியாம குழப்பிக்கிட்டு, தஹஜ்ஜத்னா வேற, கியாமுல்லைனா வேற, சலாத்துலைனா வேற, தராவியான வேற, நபி என இப்படி தொழுது அப்படின்னு என்ன செய்யறது, பிள்ளையாக விளக்கம் கொடுக்கக்கூடிய நாங்க பார்க்கணும். அப்ப இந்த அடிப்படையை வச்சுக்கோங்க. அப்ப இந்த பேர்களுடைய விவரங்கள், பேர்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கியிருக்கும். அப்ப நான் ஆரம்பித்த இரண்டாவது கிளிப், இப்ப நான் ஆரம்ப கிளிப்ல பேசியிருந்தேன் இந்த இருபத்தொருடைய சிறப்புகள், முக்கியத்துவங்களை பேசியிருந்தேன். முதலாவது இந்த கிளிப்ல வந்து இந்த பேர்கள் சம்பந்தமாக பேசியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ்
அடுத்த கிளிப்பிடம் உங்களுக்கு வந்து இந்த இரவு தொழுகையுடைய எண்ணிக்கை. அப்ப இந்த இரவு தொழுகையுடைய எண்ணிக்கையும் அதே போல இரவு தொழுகை முறை கடைசியாக பேசிருக்கிற நாலாவதாக அதை நீங்க பார்க்கும் பொழுது அப்ப நபி அவங்க என்ன தொழுதாங்க எப்படி தொழுதாங்க என்பது 100 விதம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளியர் ஆகிரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த அதாவது இரவு தொழுகையுடைய எண்ணிக்கை நபி அவங்க எப்படி தொழுதாங்க என்பதை வந்து இன்ஷா அல்லாஹ் தெளிவுகளோட ஹதீஸ்ல இருந்து நேரடியான ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்க இருக்கின்றன. எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இணைத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.